அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சத்யா. இன்னைக்கு நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான ஹேர் க்ரோ ஆயில் தாங்க. ஆமாம், ஆனியன் ஹேர் ஆயில். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் ஆல்ரெடி சொன்னது மாதிரி இந்த மாதிரி ஆயிலெலாம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு தனியாக ஒரு வெசல் வச்சுக்கோங்க. அதை வந்து நம்ம குழம்பு பண்ணுறது அந்த மாதிரி யூஸ் பண்ணாதீங்க. பாருங்கள், இப்போ இந்த மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துக்கிட்டேன். எடுத்துகிட்டு இதில் வந்து கோகனட் ஆயில், பியூரான கோகனட் ஆயிலுங்க, செக்க எண்ணெய் கிடைக்கும் இல்லையா, அதை எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி இந்த பிராண்டு தான் எடுத்துருக்கிறேன். நீங்கள் எந்த விதமான உங்களுக்கு செக் ஆயில் கிடைக்குதோ அதை எடுத்துக்கோங்க. பாருங்கள், நான் இன்றைக்கி 250 ml தான் காய்க்கிறேங்க. ஆமாம், இந்த மாதிரி ஆயிலெலாம் ப்ரிப்பேர் பண்ணும்போது கம்மி அளவில் காய்ச்சி நம்ம அப்பப்போ யூஸ் பண்ணுறது தான் நல்லது. ரொம்ப நாளைக்கு நம்ம வச்சு யூஸ் பண்ணும்போது ஸ்மெல் வந்துடும். பாருங்கள், 250 ml ஆயிலுக்கு 100 g ஆனியன் எடுத்துக்கிறேன். நல்ல சின்ன வெங்காயம் சொல்லுவோம் இல்லையா, அது சேர்த்துக்கோங்க. அது சேர்த்தால் தான் நம்மளுக்கு நல்ல ஃபுல் எஃபெக்ட் கிடைக்குங்க. பல்லாடியெல்லாம் சேர்க்கக்கூடாது, அதாவது சாம்பார் வெங்காயம் சொல்லுவாங்களா, அது சேர்க்கக்கூடாது. சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. 250 ml ஆயிலுக்கு 100 g சின்ன வெங்காயம், அப்புறம் 50 g கருவேப்பிலை சேர்த்துக்கிறேங்க. பாருங்கள், நம்ம ஆயில் பார்த்தா எப்படி இருக்குங்கன்னு ஆல்ரெடி இன்னொரு வீடியோவில் போட்டிருக்கேன். அதுக்குள்ளே ஐக்கான் வந்து நான் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இல்லை டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் போய் செக் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி கை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கலரிக்கோங்க. அப்பப்போ அடிக்கடி கலரிட்டே இருக்கக்கூடாது, அப்பப்போ லைட்டாக கலரிக்கோங்க. இது வந்து ஆனியன் ஹேர் ஆயிலுங்கிறதுனால நம்மளுக்கு ஆனியன் ஸ்மெல் வரக்கூடாதுங்கிறதுக்காண்டி கொஞ்சமாக துளசி சேர்த்துக்கிறாங்க. சும்மா ஒரு 2-3 இலை சேர்த்துக்கிட்டாலே போதும். துளசி சேர்க்கும் போது அதோட நறுமணம் நல்லாயிருக்கும். ஸோ நம்மளுக்கு ஆனியனோட ஃப்ளேவர் அதிகமாக வராது, வெளியே ஸ்மெல் அடிக்குமே அப்படின்னு நீங்கள் பயப்பட வேண்டாம். இதை வந்து நீங்கள் வீக்லி 2x அல்ல 3x யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை டெய்லி யூஸ் பண்ணணும் விருப்பப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நான் ஆஃபீஸ் போகிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க, உங்களுக்கு லீவ் கிடைக்கிற டைமில் இல்லை நம்ம தலை குளிக்கிற டைமில் நைட்டு தேய்ச்சிட்டு நல்லா நம்ம ஊற விட்டுட்டு அதுக்கப்புறம் மார்னிங் வாஷ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். நம்மளுக்கு இப்போ சூப்பரான ஆனியன் ஹேர் ஆயில் ரெடி ஆயிடுச்சுங்க. எப்போவுமே ஆயிலை பொறுத்த வரைக்கும் கண்ணாடி ஜாரில் யூஸ் பண்ணிக்கோங்க, ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணுங்கள், அப்போ தான் ரொம்ப நல்லது. உங்கள் எல்லாருக்குமே இந்த ஹேர் க்ரோ ஆயில் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். கட்டாயம் இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தது, உங்களுக்கான ரிசல்ட் எப்படி இருந்தது கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்மளோட சத்யாஸ் கிச்சனை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமாக ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். பாய்.